example 9.21 evaluate integral 0 to pi x divided by 1 plus sin x dx nu kuduthukranga kudutha question I nu eduthenga integral 0 to pi x divided by 1 plus sin x vandu x into 1 by 1 plus sin x into dx nu eduthikalam again into panna 1 into x x by 1 plus sin x dhaan varum ee indha maari property apply pandra kosam idha maathikuren indha sum pora varaikum paathina namma moonu property apply pannuvom idhula first property paathina integral 0 to a x into f of x dx so in the format la given sum irukum parunga integral 0 to a x into f of x dx indha maari irundadala indha property epdi ellam paathina upper limit oda 2 ala divide pannunga appo enna idum indha a by 2 nu varum integral 0 to a f of x dx nu entry pannalam indha property namba use pannona idu satisfaction aagum adhaadu f of அப்பர் லிமிட்டோட எக்ஸை மைனஸ் பண்ணுறீங்க எஃப் ஆஃப் எக்ஸோட அப்போ பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட்னாது ஏ எக்ஸோட மைனஸ் பண்ண கிடைக்கும் ஏ மைனஸ் எக்ஸ்னு வரும் இதை அப்ளை பண்ணுறப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்னு கிடைச்சதுன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் தான் இதை யூஸ் பண்ண முடியும் இஃப் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் எதுன்னு பாருங்கள் ஸோ கம்பேர் பண்ணி பாருங்கள் எக்ஸ் எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இது தான் ஸோ இதில் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது 1 divided by 1 plus sin x in entry பண்ணுங்கள் இந்த இடத்துல இதை செக் பண்ணி பார்க்குறோம் f of a minus x is equal to f of x இங்கே ப்ராப்பர்ட்டி வைஸாக அப்பர் லிமிட் நமக்கு என்ன இருந்ததுன்னா a இருந்தது ஏவோட எக்ஸை மைனஸ் பண்ணோம் அதான் f of a minus x என்ட்ரி பண்ணேன் இப்போ கிவன் சம்மில் அப்பர் லிமிட் என்ன பை பையோட என்ன பண்ணும் எக்ஸை மைனஸ் பண்ணுறீங்க அப்போ என்ன கேட்டிங்கன்னா எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ்னு என்ட்ரி பண்ணுங்கள் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் பை மைனஸ் எக்ஸ் என்ட்ரி பண்ணுறேன் ஒன் டாட் பை ஒன் ப்ளஸ் சைன் ஆஃப் இந்த எக்ஸ் இருக்குதா அப்போ என்ன பண்ணுங்கள் இதில் பை மைனஸ் எக்ஸ்ன்னு இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஒன் டாட் பை ஒன் ப்ளஸ் சைன் ஆஃப் 180 மைனஸ் டீட்டா இப்போ 180 மைனஸ் டீட்டான்றது எந்த குவார்டர் இருக்கும் பாருங்கள் பைன்றது 180 தானே அப்போ 180 மைனஸ் சீட்டான்ற எந்த குவார்டர்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் குவார்டர் செகண்ட் குவார்டரில் சைனும் கொசிக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ் மற்றது எல்லாமே நெகட்டிவ் இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த குவார்டரில் இருக்குது செகண்ட் குவார்டர் தான் இருக்குது அப்போ கண்டிப்பாக அது பாசிட்டிவ் பைன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் 180 180 இது ஈவன் நம்பர் ஈவன் நம்பர் இருக்கும்போது ஃபங்க்ஷன் மாறாது அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த இடத்துல சைன் எக்ஸ்ன்னு வந்துடுவோம் அதாவது சைன் ஆஃப் 180 மைனஸ் எக்ஸ் இஸ் சைன் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணிட்டேன் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை 1 ப்ளஸ் சைன் எக்ஸ்ன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் தானே ஸோ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ பாருங்கள் எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்போ என்ன பண்ணலன்னா இதை நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துடுச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே தான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன் எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்ததுனால இந்த ரிசல்ட்டு இதில் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ட்ரி பண்ணுறேன் So I is equal to integral property wise பாருங்க 0 to a x f of x dx இருந்தால் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல அப்பர் லிமிட்னா இந்த இடத்துல ஏவா அப்போ என்ன ஏ பை டூன்னு வருதா இந்த இடத்துல அப்பர் லிமிட்னா பையா அப்போ ப்ராப்பர்ட்டிஸாக அப்ளை பண்ணுறப்போ இங்கே ஏ பை டூனா இங்கே பை இருக்குது அப்போ என்ன பை பை டூன்னு வருமா ஸோ இந்த இடத்துல பை பை டூன்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன் அண்ட் இன்டகிரல் 0 to a ஸோ இந்த 0 to பைன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம் அண்டு ரிசல்ட் பண்ண ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் வரும் இங்கே எக்ஸ்இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ் இதில் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இது மட்டும் தான் எக்ஸ்இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்போ இதை மட்டும் தான் என்ட்ரி பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வைஸ் என்ட்ரி பண்ணியாச்சு இது ஒரு ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணுறது அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம் என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இன்டகிரல் 0 டு பை ஜி ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இப்படி இருந்ததுன்னா 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி இதில் 2 ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்போ 2 இன்டகிரல் 0 டூ இது பை பை டூன்னு வந்துடும் இது ஜி ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணலாம் ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இன்டகிரல் 0 டு பை ஜி ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கும்போது இங்கே 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்போ 2 இன்டகிரல் 0 டு பை பை டூ ஜி ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு வருது ஸோ இந்த ஃபார்மெட்டில் இந்த சம் இருக்குது ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இன்டகிரல் 0 டு பை ஜி ஆஃப் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஜி ஆஃப் சைன் எக்ஸ் ஃபார்மெட் இது அப்போ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே பை பை டூ இருக்குது இதை அப்படியே வச்சுங்க ஓகே இதுக்கு மட்டும் தான் ப்ராப்பர்ட்டி என்ட்ரி பண்ணுறேன் இப்போ ப்ராப்பர்ட்டி வைஸ் என்ன இருக்குங்க மல்டிபிள் ஆஃப் 2 இருக்குதா ஸோ அப்போ என்ன பண்ணுங்க மல்டிபிள் ஆஃப் 2ன்னு என்ட்ரி பண்ணுங்கள் இன்டகிரல் 0 டு பை பை டூ இங்கே பை இருந்தால் பை பை டூ இங்கே நமக்கு என்ன இருக்குது பை தானே இருக்குது அப்போ இங்கேயும் பை பை டூன்னு என்ட்ரி பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டிஸாக ஜி ஆஃப் சைன் எக்ஸ் அப்போ ஜி ஆஃப் சைன் எக்ஸ்ன்றது இந்த இடத்துல 1 டிவைட் பை 1 ப்ளஸ்
sin x dx னு என்ட்ரி பண்ணிரலாம் இதல பாத்தீங்க 2 2 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் என்ன இருக்கு பாத்தீங்க π இன்டகிரல் 0 டு π / 2 னு இருக்குது சோ இந்த இடத்துல இன்னொரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றோம் இதோட ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா சோ இன்டகிரல் 0 டு a f of x dx னு இருக்குது இஸ் ஈக்குவல் டு இது எப்படி என்ட்ரி பண்ணனும்னா இன்டகிரல் 0 டு a f of x இருக்கிற இடத்துல அப்பர் லிமிட்டை மைனஸ் பண்ணுறீங்க அப்போ என்ன கிடைக்குன்னா இந்த a மைனஸ் x இன்டு டிஎக்ஸ் ஸோ இந்த கான்செப்டை அப்ளை பண்ணுறீங்க ஸோ இன்டகிரல் ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல அப்பர் லிமிட்டை மைனஸ் பண்ணும் அதாவது ஏ மைனஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஸோ இந்த கான்செப்டை இந்த இடத்துல என்ட்ரி பண்ண போகிறோம் இதில் என்ட்ரி பண்ணுறப்போ ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ் இருக்கிற இடத்துல அப்பர் லிமிட்டோட மைனஸ் பண்ணுறேன் அப்பர் லிமிட்னாது பை பை டூ ஸோ பை பை டூ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை பை இன்டகிரல் ஜீரோ டூ பை பை டூ டிவைட் பை ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் சைன் நைன்டி மைனஸ் தீட்டா அதாவது சைன் பை பை டூ மைனஸ் எக்ஸ் இதோட ஃபார்ம் என்ன கிடைக்குன்னா காஸ் எக்ஸ்ன்னு வந்துடும் இன்டு டிஎக்ஸ் இல்லை நீங்கள் ஃபார்முலைஸாக கோட்டன் ஃபார்முலைஸாக ரன் பண்ணால் இதே தான் வரும் பை பை டூ நைன்ட்டி தானே நைன்ட்டி மைனஸ் டீட்டா நைன்ட்டி மைனஸ் எக்ஸ் அப்போ நைன்ட்டி மைனஸ் எக்ஸ்ன்ற ஃபஸ்ட் குவார்டர் ஃபஸ்ட் குவார்ட்டரில் ஆல் ட்ரிகனோமெட்ரி ஃபங்க்ஷன் பாசிட்டிவ் தான் நைன்ட்டி இருக்கும்போது நைன்ட்டின்றது ஆன் நம்பர் ஸோ ஆன் நம்பர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் மாறும் அப்போ பார்த்தீங்கன்னா இது காஸ் எக்ஸ்ன்னு வந்துடும் மொத்தத்தில் எப்படி செஞ்சாலும் ஒரே ஃபார்முட் தான் சைன் நைன்ட்டி மைனஸ் எக்ஸ்ன்றது காஸ் எக்ஸ் நீங்கள் குவார்டினேஸை ரன் பண்ணணும் இந்த காஸ் எக்ஸ் தான் வரும் இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் இன்டர்நெட் ஃபார்மில் அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஸோ ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது ஏன்னா இந்த மாதிரி ஃபார்மில் கிடையாது இன்டர்நேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் என்ன ஃபார்மில் இருக்குது ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸுக்கு ஃபார்மில் கிடையாது இதை ஃபார்மில் அப்ளை பண்ணுற கோர்ஸ் என்ன பண்ணுறோம் இந்த ட்ரிகனோமெட்ரி ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம் அதாவது ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூன்னு வரும் டிஎக்ஸ்னு வரும் இதை மெமரைஸ் பண்ணுங்கள் ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இருந்து என்ன பண்ணலாம் டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூன்னு என்ட்ரி பண்ணலாம் இப்போ மட்டும் ஃபார்மில் என்ட்ரி பண்ண முடியும் கண்டிப்பாக முடியாது இது ரெசிப்ரோக்கல் ஃபார்மில் அப்ளை பண்ணுறீங்க அதான் நமக்கு தெரியும் ஒன் பை காஸ் டீட்டா இருந்தால் என்ன பண்ணலான்னு தெரியல சீக்கன் டீட்டான்னு என்ட்ரி பண்ணலாம் அதே மாதிரி தான் இதில் ஒன் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூன்னு இருக்குது அப்போ என்ன ஆகும் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூன்னு வந்துடும் இந்த கான்ஸ்டன்ட் வெளியே ரிமூவ் பண்ணுறோம் ஒன் பை டூ வெளியே வந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி போடலாம் இதை பை பை டூன்னு போடலாமா பை பை டூ இன்டகிரல் ஜீரோ டூ பை பை டூ ஒன் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூன்றது என்ன கிடைக்கும் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ டிஎக்ஸ்ன்னு வந்துடும் இப்போ இந்த இடத்துல நமக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா இருக்குது அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டேன் எக்ஸ்ன்னு வரும் இப்போ பாருங்கள் டேரெக்டாக அந்த ஃபார்முலா மெத்தடில் இருக்குது ஸோ ஃபார்முலா என்ட்ரி பண்ணிடலாம் ஸோ பை பை டூ இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுறப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூங்குது அப்போ நம்ம ரிசல்ட் என்ன கிடைக்கும் டேன் எக்ஸ் பை டூன்னு வரும் மறக்காமல் எக்ஸோட கோஷன்னதே இந்த ஒன் பை டூ அப்போ தே ஃபோர் டிவைட் பை இந்த ஒன் பை டூன்னு என்ட்ரி பண்ணுங்கள் அண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா இருக்குது ஜீரோ டூ பை பை டூன்னு இருக்குது ஸோ இதை இன்ட்ரி பண்ணி முடிச்சிட்டோம் இதில் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ இந்த ஆன்சர் நம்ம கம்ப்ளீட் ஆகிடும் சிந்தரில் பை பை டூ அப்படியே வச்சுங்க இந்த ஒன் பை டூ மேலே நம்ம டூ பை ஒன் வரும் டூ பை ஒன் ஆன்சர்ஸ் நம்ம டூன்னு கிடைக்கும் அண்ட் லிமிட் அப்ளை பண்ணுங்கள் எக்ஸுக்கு லிமிட் வந்து பை பை டூ இதில் என்ட்ரி பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் இது டேன் எக்ஸுக்கு லிமிட் வந்து பை பை டூ கீழே ஒரு டூ இருக்குது அப்போ பை பை ஃபோர் ஆகும் ஸோ டேன் பை பை ஃபோர் மைனஸ் லோ இன்னு அப்ளை பண்ணுறப்ப இங்கே மைனஸ்ன்னு போடுங்க எக்ஸுக்கு லிமிட் வந்து ஜீரோ அப்போது டேன் ஜீரோ பை டூ ஜீரோ பை டூ ஜீரோ அப்போ டேன் ஜீரோ ஜீரோன்னு வரும் ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு டேன் ஜீரோன்னு என்ட்ரி பண்ணி அடுத்தல என்ன என்ட்ரி பண்ணிக்கிறேன் இதுலேருந்து என்ன பண்ணலாம் அந்த டூ டூ கேன்சல் ஆகிடுமா ஸோ ஒன்லி இந்த இடத்துல பை மட்டும் இருக்கும் டேன் பை பை ஃபோர் வேல்யூ ஒன்று டேன் ஜீரோ ஜீரோ தான் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் ஜீரோ என்ன வரும் ஒன் வரும் ஒன் இன்ட்டு பை பை ஸோ இதுலேருந்து பைன்னு வந்துருக்குது இது இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா ஐயோட கண்டினியூஷன் இதுலேருந்து ஐ இஸ் ஈக்குவல் டு பை இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு பையன்னு கிடச்சிக்குது ஸோ இதுதான் இந்த இதில் இந்த சம்மோட ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சம் நம்ம ஈஸியாக போடலாம் சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ப்ராப்பர்ட்டிஸ் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் ரிட்டர்ன் எழுதி பாருங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்